சிந்துக்கள் சனாதனவாதிகள் திருமாவளவன் புரியறதுக்காக சொல்றேன் ஆண்டவனை பகவான் என்பது சனாதனவாதிகளுடைய பழக்கம் ஆனா விவிலியத்தோட பழக்கம் என்ன தேவன்கிறது இந்த கிரிப்டோங்கிற வார்த்தை வந்த உடனே அந்த ருத்ரதாட்டம் படத்துக்கு எதிராக புதிச்ச ஒரு வயல் வாய்தோட கலைஞர் இந்த ஊடகங்கள் ஏன் இந்து விரோதமாக தேசிய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக பிரிவினைவாதத்தை பேசுகிறார்கள் அப்படின்னா எல்லாம் எக்ஸிஸ்ட் இப்போ அந்த புஸ்தகத்தை பற்றி பேசுவாரா திருமாவளவன் கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்திலே இவாஞ்சலிஸ்ட் குழுக்கள் கிறிஸ்தவ அமைப்புகள் அதோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் பலரும் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தா ஒரு ஊடகவியலாளர் அவர் பேர் ஃபிலிக்ஸ்னு நினைக்கிறேன் அவர் ஐகஃப்ங்கிற அமைப்பு ஆல் இண்டியா காத்தலிக் யூனிவர்சிட்டி ஃபெடரேஷன் அதில் அந்த ஆல் இண்டியா கேத்தலிக் யூனிவர்சிட்டி ஃபெடரேஷனோட பிரதானமான கொள்கையே அப்ளிகேஷன் ஆஃப் கேத்தலிக் பிரின்சிபிள்ஸ் டு சோஷியல் ப்ராப்ளம்ஸ் அதாவது எல் இங்கே சமுதாய பிரச்சினைகளுக்கு கத்தோலிக்க கண்ணோட்டத்தோடு அதுக்கு வந்து விளக்கங்கள் கொடுக்கறது அதை அதோடு ஒப்பிட்டு புனைச்சுருட்டுக்களை பொய்களை பரப்புவது அதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் கேத்தலிக் பிரின்சிபல்ஸ் டு சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா இது பயந்துக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் கொண்ட ஒரு ஃபெடரேஷன் அப்போ இந்த ஃபெலிக்ஸ் என்ன சொல்கிறாரு நீங்கள் பார்த்தா தெரியும் தொடர்ந்து இந்த ஊடகங்கள் ஏன் இந்து விரோதமாக தேசிய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமாக பிரிவினைவாதத்தை பேசுகிறார்கள் அப்படின்னா எல்லாம் தேவர் ட்ரெயின்ட் இன் தட் ஐ கப் இந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸோ அவரே சொல்கிறார் புதிய தலைமுறையில் இருக்கிற கார்த்திகை செல்வன் அதில் ட்ரெயினான ஆன போராளி இப்போ புரியுதா ராஜா சொன்னால் உடனே எல்லாருக்கும் கோபம் வருது இந்த ஊடகவியலாளர்கள் முழுக்க முழுக்க ஹிந்து மதத்திற்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் விரோதமாக செயல்படுபவர்கள் தான் அங்கே வந்து ட்ரெயின் பண்ணி இங்கெல்லாம் ப்ளேஸ்மெண்ட்டு நடந்துருக்கு அது இன்றைக்கி தி கேட்டஸ் கம் அவுட் ஆஃப் தி பேக் வந்து அவர்களே ஒப்புக்கொண்டு அளவுக்கு வேணால் நான் தைரியம் வந்துடுத்து எப்படி இந்த கோழி குஞ்சை வந்து பருந்து கொத்தின் போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நாளைக்கு இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வெளில விட்டுருவாங்க இப்போ எல்லாம் ரெக்கம் அழைச்சி வெளியில் வந்திருக்குங்கிறது இந்த ஃபெலிக்ஸோட ஸ்டேட்மெண்ட்டு ஒரு உதாரணம் எல்லா விதமான ஊடகங்களையும் இந்த கிறிஸ்தவர்கள் ஜாதி கலவரத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணம் இந்த ஜெய் பீம்ங்கிற படம் அந்த படத்தில் அந்த ஹீரோவாக வர்ற அந்த பையனை கொலை செய்த இன்ஸ்பெக்டர் அந்தோணி ஏன்னா அதில் இந்த நீதிபதி என்று எல்லா கேரக்டர்ஸும் வருது அதுக்கெல்லாம் அந்த பேர் தானே இருக்கு ரெண்டு பேர் தான் மாற்றியிருக்கு ஒன்று அந்தோணி குருமூர்த்தி அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு ஏன் மாற்றணும் அந்த உண்மை சம்பவத்தில் அந்த பழங்குடி மக்களை சேர்ந்த நபரை கொலை பண்ணினது அந்தோணி அதை அப்படியே தானே போடணும் நீங்கள் பாருங்கள் அதில் குருமூர்த்தின்னு போட்டது மட்டும் இல்லை திட்டமிட்ட ரீதியில் அங்கே வன்னியர் சமுதாய குறியீட வைக்கிறாங்க கேலண்டரில் இது எதுக்காக வன்னியர் சமுதாயத்தினருக்கும் பட்டியல் சமுதாய மக்கள் பழங்குடி மக்களுக்கும் கலவரத்தை உண்டு பண்ணா அதுல குளிர் காய்ந்து மதம் மாற்றம் பண்ண முடியும் அப்படிங்கிற சதி அந்த திட்டத்தினால்தான் இது வந்து ஒரு காவி கலரை அடித்து மறைக்கிறதெல்லாம் பேரே இல்லைன்னா உண்மை சம்பவம் சொல்லி மத்த பேர்லாம் போடாதீங்க ஏதோ ஒரு கதை விட்டுட்டு போங்க சரி அதுக்கு அடுத்து உடனே நீ பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு வாரத்துல பில்ல வந்திருக்கிற சம்பவங்கள் நான் சொல்றேன் தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஆபத்தில இருக்கிறது அப்படிங்கறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தெய்வநாயகன்னு ஒரு நபர் அவர் ஏற்கனவே எனக்கு வந்து அவரோட விவாதம் பண்ணுன்னலாம் சொல்லி இந்த நாட்டில் ஒரு அடிப்படை குடிமகனாக இருக்கின்ற உண்மைத்தன்மை இல்லாத ஒரு நபர் இந்த தெய்வநாயகன் அவர் ஏதோ புத்தகம் போட்டாராம் அதை டெல்லியில் இருந்து கொண்டே தென் மாவட்டங்களை எரிய விடுவேன்னு சொன்ன ஒரு சமூக விரோதி ஏன்னா இந்த மாதிரி பேசினா சமூக விரோதி தான் டெல்லியிலேருந்தே தென் மாவட்டங்களை கொளுத்துவேன் எரிப்பேன் இந்த மற்ற சமுதாயத்தில் இருக்கிற ஆம்பளைக்கெல்லாம் ஆண்மை இல்லை சரக்கு இல்லை மிடுக்கில்லைன்னு பேசிய ஒரு சமூக விரோத தீய சக்தி திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர் கிறிஸ்தவரன் அதுவும் யார் மதம் மாற்றினாராம் திருவள்ளுவர் ஞான ஸ்நானம் பண்ணி வச்சது செயின்ட் பார்த்தீங்கன்னா பல சரித்திர குறிப்புகள் இருக்கு தாமஸை பற்றி பல்வேறு விதமான புரட்டுகள் அவர் இந்தியாவுக்கே வல்லேன்னு கூட ஒரு தியரி இருக்கு பல்வேறு விதமான புத்தகங்கள் பலரும் எழுதுறாங்க உதாரணமா நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம் படித்தேன் ஜீசஸ் நெவர் எக்ஸிஸ்ட் இப்போ அந்த புஸ்தகத்தை பற்றி பேசுவாரா திருமாவளவன் அவர் இன்னும் சொல்லப்போனால் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் எழுதிருக்கின்ற ஆராய்ச்சி கட்டுரை தி சர்ச் பிரிசிட் ஜீசஸ் பை த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்னு அதில் சொல்லியிருக்காங்க இப்போ திருமாவளவன் தன்னோட திருசமத்தின் காரணமாக தீய எண்ணத்தின் காரணமாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பப்ளிக் டொமைனில் அந்த புஸ்தகம் இட்ஸ் நாட் அ பேண்ட் புக் அது நாம் சொல்ல வேண்டிய அவசியம் வருதா இல்லையா அதோடு மட்டும் இல்லை ஆனால் நான் ஒரு விதத்தில் திருமாவளவனுக்கு நன்றியே சொல்ல விரும்புகிறேன் நான் ஏன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் படித்த ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகத்தோட டைட்டில் தி மித் ஆஃப் செயின்ட் தாமஸ் அண்ட் தி மயிலாப்பூர் சிவா டெம்பிள்னு பேர் இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிரசுரிக்கப்பட்டது இந்த புக்கில் தெளிவா சொல்லியிருக்கு போர்த்துகீசியர்கள் சென்னைக்கு வந்து மயிலாப்பூரை கையகப்படுத்தி அங்கு இருந்த கடற்கரையில் இருந்த கபாலீஸ்வர் கோவிலை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறில் இடித்தார்கள் இடிச்சா அங்கே தான் இப்போ இருக்கிற சாந்தோம் சர்ச்சு கட்டப்பட்டது அப்படின்னு இந்த புஸ்தகத்தில் இருக்கு இதை நேற்றைய தினம் பேசின திருமாவளவன் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார் ஆக இன்னைக்கு வந்து பூனைக்குட்டி வெளில வர்றது பாருங்கள் இன்னொன்னா எப்படி இந்த பாரத தேசத்தில் இஸ்லாமிய படையெடுப்பின் பொழுதும் சரி ஆங்கிலேய கிறிஸ்தவ ஏகாதிபத்தியம் போர்த்துகீசியர்கள் இவர்கள்லாம் பிரெஞ்சுக்காரர்கள் இவர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்து இந்திய கோவில்களை இடித்தார்கள் அழித்தார்கள்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படிதான் சோமநாதபுரம் வந்து முகலாய படையெடுப்பு கஜினி முகமதுனால தரைமட்டமாக்கப்பட்டது அதை சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திரம் அடைஞ்ச உடனே அது கோவிலாக புனர் நிர்மாணம் செஞ்ச இன்னைக்கு மாண்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி காலத்தில் அயோத்தியில் எம்பெருமான் ராமன் இருந்த ராம ஜென்மபூமி கோயில் அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு இது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து முறை இதற்கான மீட்பதற்கான யுத்தம் நடந்து அதில் பல இன்னுயிர்கள் இழந்து இந்து சமுதாயம் மீட்டெடுத்திருக்கு இப்போது தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி கோவில்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த சாந்தோம் சர்ச்சு அப்படிங்கிறத அந்த தெய்வநாயகம் அண்கோ அவர்களோட கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறச்சா அந்த புக்கை பொழுதே திருமாவளவன் பேசியிருக்கார் ஆனால் நான் கேட்குறேன் திருவள்ளுவர் எப்படி உங்களுக்கு கிறிஸ்தவராக போனார் ஏன்னா சனாதனவாதிகள் திருமாவளவனுக்கு புரியறதுக்காக சொல்றேன் ஆண்டவனை பகவான் என்பது சனாதனவாதிகளுடைய பழக்கம் விவிலியத்தோட பழக்கம் என்ன தேவன்கிறது திருக்குறள் முதக்குறே திருவள்ளுவர் ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட கிறிஸ்தவராக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அகரம் ஆதி தேவன் முதற்றே சொல்லியிருந்திருப்பார் ஆனா என்ன சொல்றாரு ஆதி பகவன் முதற்றே உலகு அது மாத்திரம் இல்லை இஸ்லாமியர்கள் உருவம் இல்லாத கடவுளை வழிபடுறாங்க வந்து கிறிஸ்தவர்கள் யேசுநாதர் சிலுவைய வழிபடுறாங்க ஆனால் இறைவனின் திருவடிகளை வணங்குறதுங்கிறது ஹிந்து சனாதன தர்மத்துக்கு வழக்கம் அது என்ன சொல்றார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் அடி சேராதார் அதாவது பிறவி பெருங்கடல் மோக்ஷம் இதை பற்றி இந்த காமக் கவிதைகள் சினிமா பாட்டு பாடக்கூடிய ஒருத்தர் சனாதன ஹிந்துவாதிகள் வாழ்க்கையின் குறிக்கோள் நான்கு அதை தர்மார்த்த காம மோக்ஷம் என்று சொல்லுவார்கள் எப்படி வரான்னு பாருங்க எல்லாரும் கிரிப்டோஸ் யாரும் இந்து மதத்தை அனுசரிக்கக்கூடியவர்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்து நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் இல்லை என்ன சொல்றாரு வள்ளுவர் தமிழன் என்கின்ற காரணத்தால் அன்னைக்கு அவர் தமிழன் சொல்றாரு இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு கிறிஸ்தவன் வள்ளுவர் தமிழன் என்கிற காரணத்தால் மோட்சத்தை ஆனால் வள்ளுவர் ஏன் தனியா படித்தவங்க இவங்க முழுசாக படிச்சவங்க படிக்கிறது பாதியை படித்து விட்டு அதுக்கு முழு வியாக்கியானம் இவங்களே சொல்றது தமிழ்நாட்டில் ஒரு மூடர் கூட்டம் உண்டு திரவிடியன் ஸ்டாக் அப்படின்னு அந்த பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஆனால் கண்ணபிரான் நாலு வர்ணங்களாக பிரிச்சிருக்கார் அவர் பிரிக்கிறார் இவர் ஒன்றுன்னு சொல்கிறாருன்னு இல்லை அதுலேயும் கண்ணபிரான் சொன்னதில் மீதியை சொல்லலை இங்கே வள்ளுவர் சொன்னதுலேயும் பின்னாடி இருக்கிறதா அந்த குரலில் இருக்கிறத சொல்லலை வள்ளுவர் என்ன சொல்கிறார் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் செய்யற தொழிலில் வேற்றுமை இருக்குது அதைத்தான் கண்ணன் சொல்கிறான் சாத்துர்வண்யம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷா இட் இஸ் அரேஞ்ச் ஆன் பேஸ் ஆஃப் குணா குவாலிஃபிகேஷன் கர்மா ஜாப் செய் தொழில் ரெண்டு ஒன்று தான் திருக்குறளில் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான்ங்கிறாரு ஆமாம் இது எந்த விவிலியத்தில் சொல்லியிருக்கு அப்போ எப்படி வள்ளுவர் வந்து கிறிஸ்தவராக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவராக இருப்பார் இவங்க எல்லாரும் ஏன் இப்படி பேசுறாங்க இன்னைக்கு ஆவணப்படுத்தி வைக்கிறார்கள் நாளைக்கு இந்த திரவிடியன் ஸ்டாக்கு இதையே சொல்லி கொடுத்து இதுதான் உண்மைன்னு சொல்லணும் எப்படி ஆரிய படையெடுப்பு என்கின்ற ஒன்று நிகழவே இல்லை இந்த தேசத்தில் அது சொன்னவனே வாபஸ் வாங்கிக்கிறான் ஆங்கிலேயர்கள் லண்டன் பிபிசி தமிழில் தொடர் விவாதங்கள் நடந்தது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொல்கிறார் தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட் பின் ஆரிய படையெடுப்பு என்கின்ற கட்டுக்கதைக்கு சரியான இடம் குப்பை தொட்டின்னு அப்படி பொழுது இப்போது நீங்கள் ஏன்னு சொன்னால் கால வித்தியாசமே நிறைய இருக்கு நீங்கள் சென்ட் தாமஸ் பற்றி சொல்கிறவங்க எட்டாவது நூற்றாண்டு என்று சொல்பவர்கள் உண்டு அவர் வரவே இல்லை இந்தியாவுக்குன்னு சொல்லக்கூடிய கட்டுரைகள் இருக்குது கருத்துக்கள் இருக்குது வந்திருந்தாலும் அவர் ஏழாவது நூற்றாண்டில் வந்த எட்டாவது நூற்றாண்டில் வந்தவர் எழுநூற்றி சொச்சத்தில் ஆனால் திருக்குறள் அரங்கேற்றப்பட்டது கடை தமிழ் சங்க காலத்தில் மதுரையில் உக்ர பெருவழுதி பாண்டியன் மன்னனாக இருந்த பொழுது அது சங்கப்பலகையில் வைத்து பொற்றாமறையிலே சங்கப்பலகையில் வைத்து அரங்கேற்றப்பட்டது அப்போ காலம் ஒத்து வரல நீங்க இதே தான் அந்த வைரமுத்து சொன்னது நீங்க பாருங்க ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கத்திற்கு போனதே கிடையாது ஏன்னா அதுல ரிசர்ச் பண்ணவங்க ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி வாங்கினவங்க அவங்க தீசிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவங்களோட ஆனால் இவர் என்ன சொல்றார் ஆண்டாள் நாச்சியார் திருச்சியில் இருந்ததா சொல்லி அவரை கேவலமாக ஆண்டாள் தயாரை பேசினார் ஆகவே இந்த கன்வெர்டர் கிறிஸ்டியன்ஸ் இல்லை கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் இந்த கிரிப்டோங்கிற வார்த்தை வந்தவுடனே அந்த ருத்ரதாடம் படத்துக்கு எதிராக குதிச்ச ஒரு வயது வாய்தோட இன்னைக்கு வெளிப்படையாக திருமாவளம் ஒத்துக்கிறார் ஆமாம் சாந்தோம் சர்ச்சு கோவிலை இடித்து கட்டப்பட்டிருக்குன்னு ஒத்துக்கிறார் ஆக இந்த இதனை என்னன்னு சொன்னால் தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் கடந்த ஆறு மாதமாக கிறிஸ்தவர்கள் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஜார்ஜ் பொன்னையா சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து அது நான் போட்ட பிச்சை அதே மாதிரியே மோகன் சி லாசரஸ் இந்தியாவிலேயே சாத்தான்கள் அதிகமாக இருக்கிறது கும்பகோணத்தில் காஞ்சிபுரத்தில் இந்த ஹிந்து கோவில் எல்லாம் இவங்களுக்கு கண்ணை உறுத்துது அதே மாதிரியாக நம்ம மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிஎஸ்ஐ கூட்டத்தில் சிஎஸ்ஐங்கிறது என்ன அந்த ஐக்கஃப் மாதிரி தான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அதில் போய் இந்த அரசாங்கம் உங்கள் அரசாங்கிறாரு ஆக இந்த அரசியல் கூட்டம் திரெபடியன் ஸ்டாக் ஸ்டாலின் சிவன் கோயிலை இடிப்பேன் பிருமாய் இடிப்பேன் சரக்கு மிடுக்கு இந்த பேச்சுகளை பேசிய கலவர புத்தி உள்ள சமூக விரோத தீய சக்தி திருமாவளவன் இவங்க எல்லாரும் ஹிந்து மதத்தை சீண்ட பார்க்கிறார்கள் ஆகவே நாம் தெளிவாக இருக்கணும் இந்த ஒரு வாரத்தில் இந்த மூன்று சம்பவங்கள் ஒன்று ஃபெலிக்ஸோட பேட்டி இன்னொன்று ஜெய்பீம் படத்தில் பண்ணியிருக்கிற ஃப்ராடு அதுவும் திட்டமிட்டீர்கள் இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கமே நடவடிக்கை எடுக்கணுமே நான் ஏன்னா வன்னியர் சமுதாய மக்களுக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் கலவரம் ஏற்படுத்த வேண்டும் மோதல் ஏற்படுத்த வேண்டும் ஏன்னா உண்மையில் நடந்தது ஒரு கிறிஸ்தவர் அதை அப்படியே கட்ட வேண்டியதானே அது எதுக்கு வன்னியராக காட்டணும் அது எதுக்கு வன்னியை குறியீடுல இருக்கணும் ஏன் குருமூர்த்தியின் மாற்றணும் ஆகவே இது எல்லாமே இப்போ திட்டமிட்ட ரீதியில் தமிழ்நாட்டில் திமுக வந்ததும் ஜாதி கலவரங்களை உண்டு பண்ணுகின்ற சக்திகள் இப்பொழுது பூமிக்கு அடியிலேருந்து மேலே வந்திருக்கு தேர் ரைசிங் தர் ஹெட்ஸ் ஆகவே தமிழ் மக்கள் அனைவரும் நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும்